நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் வந்து இந்த 50 வயது வரை திருமணமே ஆகாமல் இருக்கின்ற ஒரு ஆணையும் பெண்ணையும் குறிப்பிட்டு ஜாதக விளக்கத்தை, உதாரண ஜாதகத்தை கொடுத்து ஜாதக விளக்கத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்ற வீடியோவில் 50 வயது கடந்தும் இதுவரைக்கும் திருமணமாகாத, அதாவது குறிப்பாக பெண் சுகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு ஆணின் ஜாதகத்தை போன வீடியோவில் விளக்கியிருந்தேன். தற்போது அதே போன்ற அமைப்பில் உள்ள ஒரு பெண்ணின் உதாரண ஜாதகத்தை கட்டம் போட்டு விளக்கப் போகிறேன். ஜாதக கட்டம் வரும். இப்போ இதில் வந்து ஜோதிடத்தில் பலன் அறியும் நுணுக்கங்கள்னு சில விஷயங்களை சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்தது வம்ச விருத்திக்காக நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு மனிதனின் சமுதாய கடமை அல்லது உயிர்கடமை அப்படின்னு சொல்கிறது இன விருத்தின்னு தான் சொல்லலாம். உயிர்கள் அனைத்தும் தன்னை பிரதி எடுத்துக் கொள்வதற்காகவே பிறக்கின்றன, அதாவது வம்ச விருத்திக்காகவே பிறக்கின்றன. இதில் மற்றவை அதே கடமையாக ஐந்தறிவுடன் இருக்கும் பொழுது மனிதன் மட்டும் 6 அறிவுடன் அந்த கடமையை செய்கிறான், வம்ச விருத்தியை செய்கிறான். அப்போ எந்த நோக்கத்திற்காக ஒருவர் பிறக்கிறோமோ அந்த நோக்கம் பழுதின்றி நிறைவேற வேண்டுமெனில் நிச்சயமாக அவரது லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சென்ற விளக்கத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகத்தில் உள்ள விளக்கத்தை கூட பார்த்தீங்கன்னா, மீன லக்னம் அந்த 7 குரு, அந்த 2 இடம், அந்த சுக்கிரன் முழுவதும் கெட்ட அமைப்புகளில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே இந்த அமைப்போல் சொல்லப்போனால், இப்போது நான் தரக்கூடிய பெண்ணின் ஜாதகத்தை பார்த்ததுமேனால் வேறு விதமான, அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து அந்த கடந்த வீடியோவில் சொன்ன ஆணுக்கு பெண் சுகமே தெரியாது அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் உள்ள பெண்ணிற்கு 50 வயது கடந்தும் இன்னும் ஆண் என்றால் என்னவென்றே, ஆண் சுகம் என்றால் என்னவென்றே, தாம்பத்திய சுகமே அறியாத ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாகவே ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் நான் சொல்லுகின்ற பாபத்துவம் எனும் அடிப்படையில் இருளடைந்து விட்டாலே வந்து என்ன நோக்கத்திற்காக நாம் பிறந்தோமோ அது நடக்காது. மற்றபடி எல்லோருமே 3 வேளை சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்ற அமைப்புகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கத்தான் செய்யும். பிச்சைக்காரனும் சாப்பிட்றான், கோடீஸ்வரனும் சாப்பிட்றான். பிச்சைக்காரன் சுகாதாரமற்ற முறையில் சாப்பிட்றான், கோடீஸ்வரன் அதே உணவை வந்து 5-ஸ்டார் ஹோட்டலில் லக்ஸரியான இடங்களில் சாப்பிட்றான். எல்லோருக்கும் வயிறும் வாயும் ஒன்று தான், 3 வேளை உணவு தான். யாரும் வந்து குடம் குடமாக காப்பி டீயை குடிக்க முடியாது, டஜன் கணக்கில் இட்லி தோசையை சாப்பிட முடியாது. எல்லோருக்கும் அதே வயிறு தான் இருக்கும். அந்த இடங்கள், அந்த தராதர அமைப்புகள் தான் வேறு அப்படிங்கிற நிலைமையில் தான் இந்த ஜோதிடத்தை நீங்கள் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் வந்து பகுத்தாய முடியும். அந்த அமைப்பில் இப்போது ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த பெண்ணிற்கு ஏறத்தாழ 50 வயது முடிந்து விட்டது. ஆண் என்றால் என்னவென்றே தெரியாது. சில ஜாதகங்களில் வந்த உடனே சில முக்கியமான பாயிண்ட்டுங்களை நான் சொல்லிடுவேன். ஒரு ஜாதகம் வந்து எடுத்த உடனே, ஏன்னா பிரபலமாக இருக்கிறதுல உள்ள ஒரு சங்கடம் என்னென்னா, ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, நம்ம அதை எதிர்பார்க்கவும் கூடாது. உனக்கு இத்தனை தெரிகிறதே, உங்களுக்கு சில நேரத்தில் ஜாதகத்தை வந்து அப்படி கையில் கொடுத்துட்டு அல்லது டேட் ஆஃப் பர்த் டைமை கையில் கொடுத்துட்டு ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் தேடணும், நமக்கு என்ன தெரியுதோ இல்லையோ. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் தேடி அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அவர்கள் என்ன பாயிண்ட்டுக்காக வந்தாங்களோ அதை நம்ம சொல்லணும். இது எல்லா பிரபலமானவர்களுக்கும், ஞானம் உள்ளவர்களுக்கும், ஞானம் இருக்கிறதாக நம்பப்படுபவர்களுக்கும் உள்ள ஒரு சங்கடம் இது. அதில் எனக்கும் அப்படி தான் நடக்கும். அது மாதிரியான விஷயங்களில் தான் வந்து இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்கிறதெல்லாம் இது போன்ற விஷயங்களில் உள்ள இதைத்தான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இன்றைக்கு யூடியூப்பில் லைவில் கூட நான் பேசினது கூட இதை பற்றி தான். இன்றைக்கு யூடியூப்பில் லைவில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் கேள்வியை வாசித்து விட்டு அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை போடுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு விவரித்தேன்.
உதாரணமாக இந்த மீன் வளத்துறையில் படிக்கிறவங்க அப்படின்னு சொன்னது. அதற்கு கீழே இன்றைக்கு யூடியூப் வீடியோவில் பாருங்கள், நான் மீன் வளத்துறையில் பணிபுரிகிறேன், மீன் வளத்துறையில் பணிபுரிகிறேன், நீங்கள் சொல்லுகின்ற அமைப்பு அப்படியே 100% எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார் பாருங்கள். ஆக என்னுடைய இந்த சுபத்துவ சூட்சும வேத ஜோதிடத்தின் பாரம்பரிய ஜோதிடத்துடைய என்னுடைய அந்த சுபத்துவ சூட்சும வலுவை கொஞ்சம் மனதில் உள்வாங்கி கொண்டால் எந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கின்றன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பலன் வந்து ஜாதகத்தில் நடக்கும்ங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். தற்போது நான் சொல்ல போகின்ற பெண் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர், யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். இவருக்கும் 50 வயதாகிறது. இவருடைய பிறந்த தேதி 18/4/1969 காலை 10:38 யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்கிறார். இப்போது உங்களுக்கு ஜாதக கட்டம் போடப்பட்டிருக்கும். அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிதுன லக்னம், மிதுன லக்னம் 5 குருகேது, 6 செவ்வாய், 10 சுக்கிரன் ராகு, 10 சுக்கிரன் ராகு, 11 சூரியன் சந்திரன் புதன் சனி. பிறக்கும்போது சுக்கிர தசை, அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. பிறக்கும்போது சுக்கிர தசை 7 வருடம் 9 மாதம் 9 நாள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் பிறந்த இவர், தற்போது குருதசை சுயபக்தி இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சு போச்சு 10 நாளைக்கு முன்னாடி. குருதசை சனிபக்தி தற்போது 10 நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்திருக்கிறது. குருதசை சனிபக்தி 15/3/2020 இந்த 15 நாட்களுக்கு முன்னாடி குருதசையில் சனிபக்தி இவருக்கு ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஜாதகத்தில் மேம்போக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது அனைத்து கிரகங்களும் பாவத்துவம் அடைந்திருக்கின்றன. இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. சுபகிரகங்கள் ராகு பாவத்துவம் அடைய வைத்திருக்கிறார். அமாவாசை யோகத்தில் இந்த பெண் பிறந்திருக்கிறார். அமாவாசை யோகத்தில் மிக மிக முக்கியமாக மிதுன லக்னத்தின் நாதனான புதன், அதாவது லக்னாதிபதியான புதன் அமாவாசை யோகத்தில் இருள் சந்திரனின் இணைவு சனியின் இணைவை கொண்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே நாம் பாவத்துவ சுபத்துவ தத்துவத்தில் வந்து சந்திரன் இன்னொரு சனி என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். எப்போவுமே வந்து இந்த முழுமையான இருள், கொஞ்சம் பாதி இருள், அதிகமான சுபத்துவம் உள்ள ஒரு அமைப்பு. இது வந்து நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கிறேன், நிரூபித்தும் காட்டியிருக்கிறேன். அந்த அமைப்பில் தற்போது இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் சனி சேர்க்கை செவ்வாயின் வீட்டில் நடைபெறுகிறது. மிதுன லக்னத்திற்கு ஆகாத ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, 6ஆம் கன்னியா லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை செய்யாது அப்படின்ட்டு. மிக முக்கியமாக 2 சனி சம்பந்தத்தில் புதன் இருக்கிறார். லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ எவ்வித சுப சம்பந்தமும் இல்லை. அந்த இருள் கிரகங்களுடைய தசை 7 வயதிலிருந்து இந்த பெண்மணிக்கு நடக்கிறது. சூரியன் சந்திரன் புதன் சனி இந்த 4 கிரகங்களும் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து மிக நெருக்கமாக அமர்ந்து சூரிய தசை 13, சந்திர தசை 23, செவ்வாய் தசை 30, ராகு தசை 48 வயசு வரைக்கும். இதில் 30 வயது வரைக்குமே நடந்த, 23 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நடந்த செவ்வாய் தசை இந்த பெண்ணுக்கு கடுமையான நெகட்டிவான பலன்களை செஞ்சுருக்கும். ஒரு மனிதருக்கு மிக முக்கியமான திருமண காலகட்டம் என்பது இப்போது நான் சொன்ன 23 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் தான். அப்போ அந்த 23 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இந்த பெண்மணிக்கு செவ்வாய் தசை நடந்தது மிக முக்கியமாக அந்த பருவத்திற்கே உரிய விஷயங்களை தடுக்கிறதாக இருக்கும். எப்போது இன்னொரு விதியையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 6-8 குடையவர்கள் வலுக்கக்கூடாது. இந்த 8 குடையவர் வலுத்தாலாவது ஆயுள் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 6-8 குடையவர்கள் வலுக்கக்கூடாது. 8 குடையவர் வலுத்தால் கூட பரவாயில்லை, அவர் வந்து அவரால் வந்து ஆயுள் என்கின்ற விஷயமும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற சில, அதே நேரத்தில் இந்த வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற தூர இடங்களால் பிழைக்கும் பரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய தூர இடங்களால் பிழைக்கும் ஒரு அமைப்பு கூட இருக்கும். 8ஆம் அதிபதியே நம்முடைய மூல நூல்கள் அனைத்துமே எல்லா நூல்களுமே கெட்ட இடம்னு சொல்லப்படலை. 6ஆம் இடம் தான் கெட்ட இடம். ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் 6ஆம் இடத்து அதிபதி தான் அப்படின்னா மிகப்பெரிய மிக மூலமான மிக மூல நூல்கள் அனைத்துமே சொல்லுகின்றன. அந்த வகையில் துல்லியமாக சொல்லப்போனால் எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் லக்னாதிபதியை விட அவரது எதிரியான 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. அந்த அமைப்பில் அந்த பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா இங்கே கட்டம் தெரிகிற கட்டத்தில் உள்ள பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா
புதன் லக்னாதிபதி புதனுக்கு கடும் எதிரியான, மிதுன லக்னத்திற்கு கடும் எதிரியான இந்த செவ்வாய் தனித்து ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதி புதன் செவ்வாயின் வீட்டில் இரண்டு பாப கிரகங்களுக்கு நடுவே அவருடைய நண்பருடன் இருக்கிறார். இதில் வந்து புதனுக்கு சந்திரனும் ஆகாத எதிரி, சனி வந்து நண்பராக இருந்தாலும் எதிரில் எதிரி. இன்னும் ஒன்று, எந்த ஒரு மூல நூல்களிலும் சொல்லப்படாத ஒரு விஷயமாக அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன், குருவும் சுக்கிரனும் நேரெதிரே இருக்கின்ற நிலைமைகளில், இணைந்தோ நேரெதிரோ தன்னை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டோ இருக்கின்ற நிலைமையில் குரு தரும் புத்திர சுகத்தை சுக்கிரன் தரவிட மாட்டார், சுக்கிரன் தருகின்ற காமத்தை தாம்பத்திய சுகத்தை குரு தரவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த நிலையும் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பத்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகி ராகுவோடு இணைந்து பாபத்துவமாகி குரு கேளயோகத்தில் கேதுவோடு இணைந்து அந்த சுக்கிரனை பார்க்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். சென்ற ஜாதகத்தில் கூட அந்த ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண் ஜாதகத்தில் இதுக்கு முந்தின போட்ட வீடியோவில் என்ன கொடுத்துருந்தேன்னா, அந்த சுக்கிரனை வந்து செவ்வாய் எப்போது சுக்கிரன் பாதிக்கப்படுகிறாரோ அப்போது தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக ஒருவருக்கு கிடைக்காது, நீடிக்காது, நீடித்த அமைப்பிலே இருக்காது. கொஞ்சோண்டு பாதிக்கப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு கிடைக்கும், அந்தந்த வயதிற்கேற்றாற்போல கிடைக்கும். சுக்கிரன் வலுத்து உச்சமாகி எந்தவித பங்கமும் இல்லாமல் இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவர் 90 வயசுக்காரராக இருந்தாலும் அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கும். இது ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட். 90 வயதுக்காரராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அந்தந்த அமைப்பிற்கேற்றாற்போல தாம்பத்திய சுக அமைப்பில் அவர்கள் கொஞ்சம் வீரியத்துடனும் அதே நேரத்தில் அது கிடைக்கும் அமைப்பாகவும் இருப்பார்கள். சுக்கிரன் வலுத்துட்டாலே அவருடைய முதன்மை உயிர்காரகத்துவமே காமம்தான். அதாவது ஒரு பெண் மூலமாக கிடைக்கின்ற சுகம் அல்லது பெண்ணிற்கு ஆண் மூலமாக கிடைக்கின்ற சுகம். இதில் வேற பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பெண்ணிற்கு கலத்துற அமைப்புகளை செவ்வாயை வச்சு தான் பார்க்கணும், ஏன்னா பெண்ணிற்கு ஆண் தானே சுகம் தருகின்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னோடு இணைந்து வேத ஜோதிடத்தில் என்னை சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறவங்க வந்து, காமத்திற்கு அதிபதி அப்படின்னு வந்துட்டாலே ஆணிற்கும் பெண்ணிற்கும் பொதுவான காமத்தின் அதிபதி வந்து இவர் தான், சுக்கிரன் தான். ஆகவே கலத்திர காரகன் என்ற முறையில் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கூட நீங்கள் வந்து சுக்கிரனைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, கணவனுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தான் குறிக்குது, செவ்வாயை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அப்படிலாம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் வராது. அந்த அமைப்பின்படி தற்போது போன அமைப்பில் சொன்னேன், அந்த போன 50 வயது தாண்டிய ஆண் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஞாபகம் இருந்திருக்கலாம். அந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் வந்து திக்பலமாகி 4 இடத்துல புதனுடைய வீட்டில் உட்காந்து அந்த சுக்கிரனை செவ்வாய் சனி இருவருமே பார்ப்பாங்க. நீச்ச சனி பார்ப்பார், செவ்வாய் பார்ப்பார். இப்போ அந்த சுக்கிரன் கெட்டதுனால தான் அந்த ஆணுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அதே அமைப்பு இங்கே இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே லக்னம் கெட்டது, லக்னாதிபதியும் கெடுகிறார், சுக்கிரனும் கெடுகிறார். அதாவது இந்த பெண்ணிற்கு 50 வயது தாண்டிய யாழ்ப்பாணத்தில் பிறந்த இந்த பெண்ணிற்கு லக்னம் மறுபடியும் அந்த ஜாதக இதில் பாருங்கள். சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒளி தத்துவமாக நான் சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது வேறு வேறு விஷயங்கள் ஏன் இவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் நீச்சமாகி நீச்ச பங்கத்தை பெற்ற சனி 3 பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், லக்னாதிபதியோடு இணைந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய 8 பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். எப்போது செவ்வாய் சனி ஆகிய இரண்டு கிரகங்களும் பாபத்துவ நிலையில் ஒரு பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவகம் நிச்சயமாக வலுவிளக்கம் அப்படிங்கிறது வேத ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் அந்த 12 பாவகத்தில் லக்ன பாவகம், லக்னத்தை செவ்வாய் சனி இரண்டும் வலுப்பெற்று பார்க்கிறார்கள். அப்போது அந்த லக்னம் கெட்டு போய்விட்டது. இப்போ இங்கே வந்து பாக்கியாதிபதி நீச்சபங்க பெற்று தானே, நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் தானே பார்க்கிறார், இதெல்லாம் சனி முன்னாடி செல்லுபடியாகாது. அங்கே பாக்கியாதிபதி வலுவாக இருக்க வேண்டுமெனில் அவர் அமாவாசை யோகத்தில் இருக்கின்ற சந்திரனோடு சேரக்கூடாது. நீச சூரியனுடனும் சந்திரனையும் சேரக்கூடாது. நீச சனியாகி சூரியனோடையும் சந்திரனோடையும் சேரக்கூடாது. ஏன்னா இங்கே தான் நான் வந்து அந்த
பகை உறவு நிலைகளை வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள நீங்க போட்டு ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சூரியனுக்கு ஜென்ம விரோதி, சனிக்கு ஜென்ம விரோதிகள் சூரியனும் சந்திரனும். அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் எங்கே வந்து இருள் தன்மையோடு இருந்து மிக நெருங்குகிறார்களோ அந்த இடத்துல சனி பதற்றமாகவே இருப்பார். எப்போது ஜென்ம விரோதிகள் என்று சொல்லப்படும் கிரகங்களோடு, அந்த கிரகத்தோடு இன்னொரு கிரகத்திற்கு தொடர்பு ஏற்படுகிறதோ, அப்போது அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தையோ ஆதிபத்தியத்தையோ தருகின்ற சக்தியை இழந்து ஒரு பதற்றமான நிலைமைக்கு சென்று எல்லாத்தினையும் வந்து சொதப்புகின்ற ஒரு நிலைமையில தான் அந்த கிரகம் இருக்கும். அந்த அமைப்பின்படி இங்கே சனி நீச்ச பங்கமாக இருந்தாலும் சூரியனோடும் சந்திரனோடும், குறிப்பாக இருள் சந்திரனோடும் சேர்ந்து மேலும் பாபத்துவமாகி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் லக்னத்தை பார்க்க, செவ்வாய் எட்டாம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார். ஆக லக்னம் அடிபட்டு போச்சு. லக்னாதிபதியாகிய புதன் வந்து ரெண்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டு சனியோட சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லக்னம் லக்னாதிபதி அடிபட்ட நிலைமையில இன்னொன்று முக்கியமாக சொல்வேன், ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் ஒரு ஜாதத்தில் கிடக்கூடாது, அதே போல சுக்கிரனும் குருவும் ஒரு பெண்ணின் ஜாதத்தில் கிடக்கும். பொதுவாகவே யாருடைய ஜாதத்திலையும் கிடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த நாலு கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்கள். அந்த அமைப்பின்படி சூரியனும் சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேராக பார்த்து இந்த அமைப்பில் கெட்டுப்போச்சு. ஆக இந்த பெண்ணிற்கு 48 வயதில் வந்த ராகு திசை கூட சுக்கிரனின் அமைப்பை, சுக்கிரன் குரு இருவரும் நேருக்கு நேர இருக்கிறதுனால, இருவரும் நேருக்கு நேர இருக்கிறதுனால, இந்த சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேர இருப்பதனாலேயே வந்து இந்த பெண்ணிற்கு தாம்பத்திய சுகமும் புத்திர சுகமும் கிடைக்கவில்லை. சரி, அப்போ வந்து இவ்வளவு டார்க்காக பாபத்துவமாக இருக்கின்ற ஒரு ஜாதகத்தை வந்து சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஒளியான ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்திற்காகத்தான் இப்போ வந்து இவ்வளவு பாபத்துவம்னு சொல்லிட்டேன். என்ன பாபத்துவம்? லக்னாதிபதியே இருள் கிரகங்களோடு சேர்ந்து விட்டார். அதே இருள் கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டன. அந்த இருள் கிரகத்துடைய திசைகள் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நடந்தது. அதனால் அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. மிக முக்கியமாக தாம்பத்திய சுகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆணை பற்றிய அனுபவமே அந்த பெண்ணிற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து லக்னம் இருளடைவதால் வருகின்ற ஒரு நிலைமை. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், அதாவது கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் இருக்கும், ஒரு ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவேன். நல்லா பார்த்தீங்கன்னா யோக ஜாதகங்களில் கிரகங்கள் அனைத்தும் அப்படியே தனித்தனியாக இருக்கும். அப்படியே தனித்தனியாக இருந்து எந்த ஒரு கிரகமும் இன்னொரு ஜாதகத்தோடு இணைந்து தன்னுடைய இயல்பை இழக்காமல் இருக்கும். யோக ஜாதகங்களில் எப்போவுமே அது உண்டு. இதை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு பரவலாக ஸ்பைரல் கேலக்சி மாதிரி இருந்து அங்கெங்கே தனித்தனியாக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளாமல், ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளாமல், எந்த ஒரு கிரகம், 9 கிரகம் அல்லது 7 கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை முழுதாக அந்த ஜாதகத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகம் ஒளி பொருந்திய தன்மையுள்ளதாக இருக்கும். இப்போ இன்னொரு ஜாதகத்தை இங்கே போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தையுடைய ஜாதகத்தை இதை போட போகிறேன். இந்த குழந்தை ஒரு அமைச்சரின் பேத்தி, நாடறிந்த ஒரு அமைச்சரின் பேத்தி. இது ஒரு தற்செயலாக தான் இதை ஒரு உதாரணமாக எடுத்துட்டுருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், 50 வயது தாண்டிய ஒரு பெண்ணிற்கு தாம்பத்திய சுக அமைப்பு கிடைக்கவில்லை. அந்த 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 பெண் வந்து நல்ல வகையில் நல்லா இல்லை, வாழ்க்கையில் எதற்காக பிறந்தாரோ அந்த வகையில் அவர் இல்லை, சொகுசாக இல்லை, இதாக இல்லை. அதே நேரத்தில் பிறந்தது முதலே சொகுசாக வாழக்கூடிய ஒரு 5 வயது குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த இப்போ திரையில் தெரியும் பாருங்கள், இந்த திரையில் ஒரு அமைச்சருடைய பேத்தியின் ஜாதகத்தை இப்போ போட்டிருக்கோம். இந்த குழந்தை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை 10/8/2014 காலை 8:45 சென்னையில் பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 வயசு ஆயிடுச்சு. 10/8/2000 திரையில் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் கட்டம் பாருங்கள். 10/8/2014 8:45 சென்னையில் பிறந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு இப்போ ஜாதகம் வந்துச்சு. இந்த குழந்தையின் ஜாதகம் எப்படி பாருங்கள், கன்னி லக்னம், 2 செவ்வாய் சனி, 5 சந்திரன், 7 கேது, 11 சூரியன் புதன் சுக்கிரன் குரு. இப்போ இது பேத்தியோட ஜாதகம். இந்த குழந்தை சிசேரியன் கிடையாது, அதில் வேற பாருங்கள், நார்மல் டெலிவரி. சிசேரியன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் குறிப்பிட்டு எடுத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், மிக உயர்குடியில் பிறந்தவர்களுடைய அனைவருடைய குழந்தைகளுமே ஏன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்தோ பிறக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த குழந்தை பாருங்கள், ஆடி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த அமைச்சருக்கு, அமைச்சரின் பேத்தியாக இதிலேயே பிறந்திருக்கு, அதாவது நார்மல் டெலிவரியிலேயே பிறந்திருக்கு. இங்கே பாருங்கள்,
நான் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய சந்திர அதியோகம். பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே புதன், குரு, சுக்கரன் இந்த மூணு பேரும் சேர்ந்து கடகத்தில் இருக்கின்ற ஒரு உன்னதமான அமைப்பில் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அதோட முக்கியம், 13 வயசோட செவ்வாய் தசை முடிஞ்சிருது. கன்னியா லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை 13 வயசுல முடிஞ்ச நிலமில்ல. ராகு, குரு, சனின்னு அவ்வளவும், அதற்கடுத்து 13 வயதிற்கு பிறகு வர்ற ராகு தசை மிக உயர் அமைப்பில் புதன் வந்து வலுவாக சுபத்துவமாக இருக்கின்றதுனால லக்னத்தில் இருக்கின்ற புதனைப் போலவே ராகு வேலை செய்யும். அதனை அடுத்து குரு தசை, சனி தசை எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக சந்திர அதியோகத்திலையும் உச்ச நிலைமையிலையும் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. ஆக இந்த ஜாதகம் எதற்காக இதை போட்டேன் அப்படின்னா, 50 வயது வரைக்கும் வாழ்க்கையில் எதற்காக பிறந்தாரோ அந்த தாம்பத்திய சுக அமைப்பு, புத்திரபாக்கியம், கணவன் பத்தினது, குடும்பம், இது பற்றி எதுவுமே அறியாத ஒரு அமைப்பிற்கு லக்னம் பாபத்துவமாக ஆகிறது. லக்னம் பாபத்துவமாக லக்னாதிபதி வலுவிழந்த நிலைமையில அவருக்கு வாழ்க்கையில் எதற்கு பிறந்தாரோ எதுவுமே, பொருளாதார வசதி கூட எதுவுமே இல்லாத நிலைமையில வந்துடுறார். எப்போது லக்னம் லக்னாதிபதி பாபத்துவம் அடைகிறாரோ அப்போது உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும். அது கூட சில நேரங்களில் கடுமையான அவயோக திசைகள் நடக்கும்போது அதுவும் கிடைக்காது. லக்னம் லக்னாதிபதி அனைத்துமே சுபத்துவம் அடைகின்ற ஒரு நேரங்களில், ஒளி பொருந்திய தன்மையோடு இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் நிச்சயமாக அவருக்கு எதுவுமே, ராஜபாட்டைன்னு சொல்லப்படுறோம் இல்லையா, சிகப்பு கம்பளம் விரித்து அவருக்கு கண்டிப்பாக செய்து தரப்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி அமைச்சரின் பேத்தியோட ஜாதகத்தில் பாருங்கள், எல்லாமே பல பல பலபலன் இருக்கு. சந்திர அதியோகம் இருக்கிறது, சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற குருவின் தசையும், அதனை அடுத்து வாழ்க்கையின் அந்திம இறுதி காலத்தில் வந்து புதனின் தசையும் சுக்கர தசையும் வரப்போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கு. லக்னமே வந்து வலுத்திருக்கிறது. ராகுவின் இருப்பில் இருந்தாலும் லக்னாதிபதி மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலே வந்து அவர் வந்து மிக மிக ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருப்பார். இது இது உண்மையிலேயே வந்து இந்த அமைச்சரின் பேத்தி வந்து சிசேரியனில் பிறகுல நார்மல் டெலிவரியில் பிறந்தது. நீங்கள் கூட இந்த உயர்நிலையில் பிறந்தவங்க எல்லாருடைய அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னாலே அவங்க வந்து பௌர்ணமிக்கு முன்பின்னாக அல்லது பௌர்ணமி நேரத்திலே பிறந்து மிக மிக உயர்நிலையில் ஒரு பிரபலமாக, ஒரு ஜொலிப்போடு, ஒரு ஜுவாஜல்யமாக, ஒரு தேஜஸோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேஜஸோடு இருக்கிறவங்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் பிறக்கிறதா தான் இருக்கும். ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சிக்காக எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு ஆய்வு மனப்பான்மையில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் அந்த 50 வயது பெண்ணின் ஜாதகத்துக்கே வருவோம். ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சு கூட வேறு சில இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம், அதாவது இந்த திருநங்கை அமைப்பெல்லாம் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. திருநங்கை அமைப்பு, கே, ஆணை, ஆண் விரும்புதல் அப்படிங்கிற அமைப்புகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான இது வரணும் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்றத கூட அடுத்தடுத்த சில உதாரண ஜாதகங்களோட போடுறேன். ஏன்னா என்கிட்ட ஆயிரக்கணக்கான உதாரண ஜாதகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமைப்பிலும் ஆயிரக்கணக்கான உதாரண ஜாதகங்களை கொடுத்துருக்குறேன். அதில் இப்போ இந்த இப்போது நான் சொன்னதை போல் இப்போ இந்த பெண்ணுக்கு குருதசை நடக்குது. இப்போ இந்த பெண்ணுக்கு குருதசையில் சனி புத்தியில் திருமணம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே ஒன்று, இந்த பெண்ணுக்கு ஆர்வம் இருக்காது. எப்போது ஒரு விஷயத்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன். சுக்கிரன் கெட்டால், சுக்கிரன் குரு நேருக்கு நேராக பார்த்து கொண்டால், சுக்கிரன் குரு, சுக்கிரன் பாபத்துவம் அடைந்தால், ஒன்று, தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும். இந்த ஆர்வம் இருக்காது மறுக்கப்படுங்கிறத இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக போய் உள்ள பார்க்கணும். அப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்கும், ஆனால் அதற்கு சரியான ஜோடி கிடைக்காது. ஏகப்பட்ட திருமண ஜோடிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஆணுக்கு உறவில் அதிக நாட்டமும் அதிக ஆர்வம் வெறி போன்றவைகள் இருந்து பெண்ணிற்கு அதில் நாட்டமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையாக இருக்கலாம். சில நிலைகளில் பெண்ணிற்கு அதிக நாட்டம் ஆர்வம் இருந்து ஆணிற்கு அந்த மிஸ்மேட்ச்னு சொல்லுவோம், அந்த மிஸ்மேட்சை வந்து ரெண்டு பேரை சேர்த்து இணைக்க வைக்கிற அமைப்புகளில் தான் அந்த மிஸ்மேட்சிங் அமைப்பு இருக்குது. அதே போல் எவர் ஒருவருக்கு சுக்கிரன் ராகு போன்ற பாவக்கிரகங்களோடு மிக நெருங்கி இணைந்து அமைப்புகள் நடக்கும்போது, சுக்கிரன் உச்சமானாலும் வலுவிளக்கும் போது, உச்சமாகி வலுவிளக்குறதுக்கு காஞ்சி பெரியவர் மகாபெரியவரோட ஜாதகமே வந்து ஒரு உதாரணம். சுக்கிரன் ராகு சேர்க்கனாலே பெண் சுகம் கிடைக்காது அப்படின்ற ஒரு அமைப்பும் உண்டு. அதே போல் இந்த பெண்ணிற்கு சுக்கிரன் ராகு சேர்ந்து கூடுதலாக இவரும் குருவும் வந்து அந்த 5ஆம் இடத்தில் இருக்கிற குருவும் வந்து அந்த சுக்கிரனை பார்ப்பது இந்த பெண்ணிற்கு நிச்சயமாக, ஒன்று, தாம்பத்திய சுகத்தில் இவருக்கு ஆர்வம் இல்லை, அல்லது இவருக்கு வந்து தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருந்தும் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அப்படிங்கிறத காட்டுது. ஆகவே
அதனால தான் இந்த பெண்ணுக்கு இது வரைக்கும் 50 வயசு வரைக்கும், இப்போ 51 வயசு ஆயிடுச்சு, 51 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் பேசிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே, லக்னம் எந்த நிலையில் இருக்கிறது, லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், அதை கணித்து கொண்டு அந்த பாபத்துவ அமைப்புகளை, நான் சொல்லுகின்ற பாபத்துவ அமைப்புகள், பூரணச்சந்திரன், அமாவாசை சந்திரன், சனி, நீச்சம், பகை, இது போன்ற உறவுகளோடு அந்த பாபத்துவ சுபத்துவம், குருவின் தொடர்பு, சுக்கிரனின் தொடர்பு, குரு சுக்கர தொடர்புடைய சுபத்துவ பாபத்துவ நிலைகளையும், அடுத்து நான் சொல்லுகின்ற சூட்சும நிலைகளையும், சூட்சும நிலைகள் அந்த நேர்வழி இழந்து திக்பலம் போன்ற அமைப்புகள், உச்சமாட்சி பெற்றால் 6-8-12 மறைகிறது போன்ற சூட்சும நிலைகளோடு ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போது நிச்சயமாக, இன்றைய கூட நேரலையில் சில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், யூடியூப் நேரலையில் இன்றைய கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், இது அந்த சுபத்துவ சூட்சுமோட சம்பந்தப்பட்டது தான். ஆகவே அந்த சுபத்துவ சூட்சுமோட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மற்ற விஷயங்களை தொடர்புபடுத்தி நான் சொல்லுகின்ற விதிகளோடு பார்க்கும்போது நிச்சயமாக என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யமான சில விஷயங்களை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீங்க.